36 லட்சம் ஓட்டு நீ என்னைய தாண்டு, நான் கட்சியை கலைச்சிடுறேன். கட்சியை கலைக்கிறேன் இல்லையா கேளு. எத்தனாவது முறை கலைக்கிறேன்? இந்த வாட்டி சத்தியமா கலைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சின்னவர் உதய் வாழ்க, உதய் வாழ்க, உதய் வாழ்க. இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட டைலாக், உதய் வாழ்க, உதய் வாழ்க, உதய் வாழ்க. ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பையனை பார்த்து உங்க எல்லாருக்கும் பயம். ஃபர்ஸ்ட் பதவி ஏற்க நம்மளோட ஜி வருகிறார். ஜி 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 இருக்கலாம், நமக்கு எதுக்கு, நம்ம வேலை முடிச்சிடலாம். லைனா வந்து நீங்களே பதவி ஏத்துக்கோங்க. லைனா வாங்க, லைன் லைன் பண். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பை சிறப்பாக செய்வேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சின்னவர் உதய் வாழ்க, உதய் வாழ்க, உதய் வாழ்க. இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட டைலாக், உதய் வாழ்க, உதய் வாழ்க, உதய் வாழ்க. எங்கள் தமிழ்நாட்டையும் எங்கள் கழகத்தையும் அடுத்து காப்பாற்ற போவது எங்கள் சின்னவர் தான். எங்கள் சின்னவர் வாழ்க, வாழ்க, வாழ்க. எங்களை காப்பாற்ற போவது சின்னவர் தான், சின்னவர் தான் வாழ்க, சின்னவர் தான் வாழ்க. வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயா. வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி. வாழ்க இளந்தலைவர் உதயநிதி. என்ன மேடம் இது, ஸ்டேட்டோட பிரச்சனை சொல்லலாம், நாட்டோட பிரச்சனை சொல்லலாம், இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு டைட்டில் வச்சு இப்படி பேசிட்டு போலாம். யார் இருந்த சின்னவர் தெரியல, எதுக்கு இங்க சம்பந்தமே இல்லாம இங்க எதுக்கு அதை முழங்கணும்? ஒரு தனி மனுஷன் 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன். ஏ நான் சவால் விடுறேன், ஏ நான் சவால் விடுறேன். தமிழ்நாட்டில் ஒரு பையன் கூட்டணி கீட்டணி சட்டினி நீட்டு நின்லாம் இல்லை, தனித்து நின்று 36 லட்சம் ஓட்டு நீ என்னையை தாண்டு, நான் கட்சியை கலைச்சிடுறேன். கட்சியை கலைக்கிறேன் இல்லையா கேளு. எத்தனாவது முறை கலைக்கிறேன்? இந்த வாட்டி சத்தியமாக கலைக்கிறேன், சத்தியமாக கலைக்கிறேன். எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு நெருக்கடி. என் சின்னத்தை பறிச்ச, சின்னத்தை பறிச்ச. என் வேட்பாளரை நிப்பாட்டுற முதல் நாள் வரைக்கும் எனக்கு சின்னம் கிடையாது. அதுக்கு அடுத்த நாள் ஒரு சின்னம் கொடுக்கேன், அது ஒளி பெருகி, ஒளி ஒளி பெருகி, ஒளி வாங்கி ஒளி பெருகி ஏன் கொடுக்குறாங்க. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி வேற ஒரு ஒளி பெருக்கிய ஒட்டி விட்டாங்க. இல்லைன்னு நான் தான் முதலமைச்சர். என்ன எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு. என்னென்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பிரச்சாரம் பண்ண வந்திருக்கோம், நான் பேசுங்க, நான் புலம்பாதீங்க. தம்பி ஒன்னே ஒன்னே ஒன்று சொல்ற ராஜா, ஒன்னே ஒன்று சொல்றேன். உனக்கு பயம் வந்துருச்சு ராஜா. ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பையனை பார்த்து உங்க எல்லாருக்கும் பயம். நமக்கு வயசு என்ன? 57. எது கேட்டேன்? ஒரு சின்ன பையன், யாரு பரமாத்மா பிள்ளையாம்ல ஜி? அப்ப நான் யாரு? என் பாட்டை முருகேன், உன் பாட்டை சிவன், நான் யாரு தெரியும்ல? இந்த பார் தனித்து வாஜி, தனித்து நின்று விக்ரவாண்டி போட்டிடுங்க, நான் யாருன்னு காட்டுறேன்.
என்ன இது, இவர் பெரிய தலையெல்லாம் எதிர்த்துட்டு இருக்காரு, இப்படிலாம் அவர் பண்ண மாட்டாரு. என்னது அதேதான் சூரியன் அந்த திராவிட இலை எல்லாத்துக்கும் சவால் விடுறேன். விக்ரவண்ட தனித்து போட்டிடு, போட்டிடு. கூட்டணி கீட்டணி சட்டினி வெங்காயணி எல்லாத்தையும் அள்ளி விடு, தனித்து போட்டிடு. கல்லு கடையா சாராய கடையா மோதிடுவோம் வா. நிரம்பி வழிய போகுது விக்ரவண்டி. இருக்க எம்எல்ஏ, வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்பி, அமைச்சர் எல்லாம் இங்கதான் இருக்க போறாங்க. தனி ஒருவனுக்கு எவனுமே இல்ல, எல்லாம் இங்கதான் நிக்க போறாங்க. வந்து நீ கேட்டோம், ஏன்னா வாக்குக்கு பணம் கொடுக்கிறவனை ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? என் அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, கொஞ்சம் யோசிங்க. எப்படி நீங்கள் பணத்தை வாக்குக்கு வாங்குறீங்க? பணம் எதற்கு வாங்கணும்? வேட்பாளர் வாங்கணும், வாக்குக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறான். வேற யாருனா தான், ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஒரு இடத்துல சொல்கிறாரு, வாக்கு போட்டு தேர்ந்தெடுப்பது மக்களின் கையில் இல்லை, அந்த அதிகாரம். அந்த வேட்பாளரை, அதாவது டம்மி வேட்பாளரை நிறுத்துவதுதான் அந்த வெற்றியை தீர்மானிக்கிறான். அன்னைக்கு அவர் முடிவு பண்ணிட்டார், அதுதான் அன்னைக்கு இன்னைக்கு நடக்குது. இடைத்தேர்தலில் பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி ஜெயிக்கும் தான். என்ன பார்த்துருக்கோம் தானே, நம்ம அந்த திருமா என்னுடைய அன்பிற்கனிய அண்ணன், அவர் ஒரு 40 ஓட்டில் தோத்தார். அப்புறம் இப்போ இருக்காரு ஐயாவும் அப்பாவும், அவர் ஒரு 40 ஓட்டில் தோத்தார். இது அறிவார்ந்த சமூகங்கள இந்த விருதுநகரில் நடந்துச்சுல்ல. என் அன்பு தம்பி முரசு ஜெயிச்சிருக்கேன்னு நினச்சிட்டேன், ஒரு சீட்டை வாங்கி போயிடுவேன் டெல்லிக்கு நினச்சேன். நல்லா போய்கிட்டு இருந்தேன், கடைசி நேரத்தில் ஒரு 4 ஓட்டம் தோத்து போறேன். அதெல்லாம் எங்கிருந்து வருது? அவன் ஜெயிக்க வேண்டிய ஆளுப்பா விருதுநகர்ல. அவன் அப்புறம் என்ன அந்த தொகுதியில நம்மால நிப்பாட்டி அவ்வளோ காசு செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணி எதுக்குன்னு? எதுக்கு எல்லா தொகுதியிலையும் நம்ம நிப்பாட்டி இருக்கோம்ல, அது பின்னாடி ஒரு அரசியலுக்கு அதில் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று, அதாவது இந்த திராவிட கட்சிகள் ஒரு நாளில் ஒரு நாள் இந்த புலிகிட்ட மாட்டி நீ சிக்கி சாகல. கள்ளச்சாராயம் குடிக்கிறது தப்பு, நீ கள்ளச்சாராயம் ஆட்சியில் இருந்திருக்குல்ல, பதவிகளுக்கு நீ இல்லன்னா அதே கரை குடிச்சு நீ சாகு, அதே சாகத்தை குடிச்சு சாகு. சாராயம் குடிப்பது சட்டப்படி தவறு, சட்டப்படி தவறை சட்டப்படி இவர்கள் நிர்வாணம் கொடுக்கிறார்கள். நிவாரண தொகை எப்படி கொடுக்கலாம்? முடித்துக் கொள்வார்.